ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனடாக்கு வர்றதுக்கு ஏஜென்சி தேவையா இல்லையா. மெயினாக கனடாக்கு வர்றதுக்கு ஏஜென்சி மூலியமாக காசு கட்டி நம்மளால் ஒரு வேலை வாங்க முடியுமா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, முடியுமா முடியாதா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம மெயினாக இதில் பார்க்க போகிறது என்னென்னா, காசு கட்டி ஒரு 500,000 இல்லை ஒரு 300,000 கட்டி கனடாவுக்கு ஜாப் வாங்க முடியுமா முடியாதா அப்படின்றது தான். ஸோ அதுபோக கனடா வர்றதுக்கு நிறையா வழி இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டூடெண்ட் விசா, அப்புறம் விசிட்டர் விசா, அப்புறம் அந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட், அதுபோக இந்த நம்ம பேச போகிற ஒர்க் பர்மிட். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் விசாவும் விசிட்டர் விசாவும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு கன்சல்டென்சி மூலியமாக வச்சு பண்ணுவாங்க. ஏன்னா அதில் வந்து ஃபேக்கு அந்த மாதிரிலாம் பெருசாக கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஆர், பெர்மனன்ட் ரெசிடென்ட். இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட் வந்து இது ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போது. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையான்ட்டு இல்லை, ஒரு பெரிய பெரிய கன்சல்டென்சியுமே, நீங்கள் மோஸ்ட்லி அந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த கன்சல்டென்சியுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிஆர் அப்ளை பண்ணணுன்ட்டு வர்றவங்களுக்கு, ஸோ அவங்களுக்கு தெரியும், அந்த கன்சல்டென்சிக்கு தெரியும் இவங்களுக்கு பிஆர் கிடைக்காது அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்கோப் கொடுத்து ஒரு 70,000 ரூபாலேருந்து ஒரு 1,00,000 ரூபா வரைக்கும் அவங்க ஃபீஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பிஆர் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுமே அவங்களுக்கு வந்து இல்லை, நீங்கள் எலிஜிபிள், பிஆர் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இது ஒரு பெரிய டாபிக். இது வந்து இந்த பிஆருக்கு கன்சல்டன்சி வேணுமா வேண்டாமான்றதை நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசு கொடுத்து ஜாப் வாங்க முடியுமா முடியாதா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது எனக்கு வர்ற மெசேஜாக இருக்கட்டும் சரி, இமெயிலாக இருக்க சரி, கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் ஏதாவது ஒரு ஏஜென்சி இருக்கா அங்கே கனடாவுக்கு வர்றதுக்கு, ஒரு நல்ல ஏஜென்சி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் வந்து, நான் ஒரு ஏஜென்சிகிட்ட பேசினேன், அவங்க வந்து 300,000 ரூபா கொடுத்தா வந்து நாங்கள் அவங்க பண்ணித்தரோம், எங்கள்கிட்ட ஆஃபர்லாம் இருக்குது, 300,000 ரூபா கொடுத்தீங்கன்னா, ஐ மீன் கம்பெனிஸ் இருக்குது, ஒரு 300,000 ரூபாலேருந்து ஒரு 500,000 ரூபா அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட்டு கேட்குறாங்க. இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபேஸ்புக்கு அப்புறம் வாட்ஸ்அப் இந்த மாதிரி இதில் வந்து, இந்த மாதிரி நாங்கள் கன்சல்டன்சி, எங்களுக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுது, உங்களோட கெரியருக்கு, ஐ மீன் உங்களோட ஜாப்புக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு. ஸோ அப்படி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணி தான் இது பண்ணுறாங்க. ஸோ அதில் சில பேர் ட்ரிக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுதான் மெயினாக எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த காசுமே கொடுக்க தேவையில்லை. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கனடாவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க மாதம் சேலரியிலேருந்து சில போர்ஷன், ஒரு 10% அந்த மாதிரி நாங்கள் டிடெக்ட் பண்ணிப்போம். நீங்கள் அங்கே போகிற வரைக்கும் எந்த அமௌண்ட்டுமே கொடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து எல்லாருமே அட்ராக்ட் பண்ணி, சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம், நம்ம என்ன காசாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இது நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நான் யூஸ்வலாக நமக்கு இந்த இமெயில் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் எனக்கு சில பேர் கேட்கும்போது வந்து, நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லை நான் ஃபேக்குலாம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஃபேக்கு தான், பட் உங்களோட மன திருப்திக்கு நீங்கள் தான் காசு வேணாம்னு சொல்கிறீங்கள்ல, ஸோ அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். பட் ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்றத அதையும் நம்ம சொல்லிடுவேன். இது நிறையா பேரோட கான்வர்சேஷன் வச்சு நான் ஒரு சம்மரி கொடுக்குறேன் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி ஸோ இனிஷியலாக ஒரு ஏதோ ஒரு கனடியன் நம்பர்லேயே அதுலேயே ஒன்று சும்மா ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு நிறையா ஃபார்ம், அப்புறம் நிறையா ஃபைல் இது ஃபில் பண்ண சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராசஸ்க்குள்ளே அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. ஸோ நம்பிக்கை கொடுக்குறாங்கன்னா அவங்க நிறையா ஃபில் பண்ண சொல்கிறது, எனக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் வேணும், இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும் அந்த மாதிரி. ஸோ அவங்க அந்த கிளைண்ட், ஐ மீன் நம்ம என்ன ஆகிறோம் அப்படின்னா, ஓகே இது நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்குது, இது வரைக்கும் கேட்கல அப்படின்ட்டு. ஸோ நமக்குள்ளேயே வந்து நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து நமக்குள்ளேயே க்ரியேட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த ஏஜென்சி வந்து நீங்கள் வந்து பாதி நம்பிட்டீங்க அப்படின்ற தெரிகிற ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் வந்து இந்த ப்ராசஸ்க்கு வந்து, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பயோமெட்ரிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கு வந்து ஒரு 100 கனடியன் டாலர்ஸ் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி. 100 கனடியன் டாலர்ஸ்னால் இப்போது இந்தியாவோட அமௌண்ட் படி பார்த்திங்கன்னா ஒரு 6,000 ரூபா அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சில பேர் எடுத்து எடுப்புலேயே ஒரு 30,000 வேணும், இல்லை ஒரு 50,000 வேணும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி நடக்கும், என்ன ஆகுது அப்படின்னா, சரி 30,000 தானே, 50,000 தானே, கொடுத்து பார்ப்போம், இவ்வளோ தூரம் வந்தாச்சு,
சரி கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்ட்டு. ஸோ அந்த 30,000 நீங்கள் கொடுத்தோடனே அடுத்து உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த 30,000 வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வீசா அப்ரூவ் ஆகிடுச்சு, 2,00,000 ரூபா வேணும், அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ நான் மெயினாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் அப்படி தான் சொல்ல ஆரம்பிப்பாங்க, நீங்கள் எதுவும் எங்களுக்கு கொடுக்க தேவையில்ல, நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம். ஸோ உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு தான் கடைசியாக இப்படி பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு காசு கட்டி கனடாவில் ஜாப் வாங்கிடலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 99.9% வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ அதனால் காசு கட்டி நீங்கள் ஏமாறாதீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். பட் இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, ஒரு 2 இன்சிடெண்ட், இது ரியல் இன்சிடெண்ட், அதில் ஒன்று வந்து ரொம்ப சோகமானது. ஸோ இது வந்து நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இப்போது. அது என்னென்னா, ஒரு 30 பேர் இந்த குரூப் வந்து சிங்கப்பூர்லேருந்து ஒரு லேடி வந்து கனடாவில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நிறைய ஆள் வேணும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஆள்கிட்டையும் 3,00,000 ரூபாலேருந்து 15,00,000 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களால எவ்வளோ முடியும் அப்படின்றத பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிறாங்க. ஸோ இவங்களை என்ன பண்ணியிருக்காங்க, மொத்தமாக அந்த 30 பேரையும் நம்ம கிளம்பு போகிறோம் அப்படின்ட்டு டெல்லி வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டாங்க. டெல்லி வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு அந்த கூட்டு போகிற அந்த சிங்கப்பூர் லேடிக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ், அதாவது அவங்களுக்கு கொரோனா வந்துருச்சு, அதனால் இப்போ நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்ன 30 நாள் ஆகும் அப்படின்ட்டு அந்த டெல்லியிலேருந்து திருப்பி எல்லோரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த 30 பேரில் எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு 4-5 பேர் காண்டாக்ட் பண்ணாங்க. பட் அந்த 4-5 பேரும் அவங்களுக்குள்ளே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க தனித்தனியாக தான் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் ஒருத்தர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ நான் இப்போ கனடாவில் இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு அவர் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபேக். ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு காசை வாங்கிடுங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் வந்து எப்படி வந்து ஒரு ஜாப் ஆஃபரோ இல்லை உங்களுக்கு கொடுத்த வீசாவோ வந்து அது ஃபேக்கா இல்லை ஒரிஜினலான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு நிறையா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இல்லை அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதில் என்னாச்சு அப்படின்னா, இதில் இந்த அந்த 30 பேர் இருக்காங்கல்ல, அதில் ஒரு மோசமான ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, அதில் ஒருத்தர் வந்து ரிட்டர்ன் போகும்போது என்னாச்சு அப்படின்னா, அவருக்கு வந்து இதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துட்டார். ஸோ அது இதை பார்த்தீங்கன்னா, இதை வந்து இந்த நியூஸை வந்து எனக்கு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல இந்த வீடியோ, அந்த வீடியோலேயே வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட் ட்ரை பண்ணார், ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஸோ அவருக்கு வந்து 2 பொம்பளை குழந்தைங்க இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது தான், இதை கேட்டுட்டுமே வந்து நம்ம வந்து சரி நமக்கு என்ன அப்படின்ட்டு வந்து இது மூவ் ஆகி போக முடியாதுல்ல. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஸோ காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்துட்டு பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 99.9% வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த சிங்கப்பூரோ மலேசியாவோ அந்த மாதிரி கண்ட்ரிஸ் மாதிரி கனடாவில் வந்து காசு கொடுத்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக வேலை வாங்க முடியாது. இது ஒன்று. அப்புறம் இன்னொரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான், அவர்கிட்ட வந்து நான் ரொம்ப நாளாகவே நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அவர் வந்து இனிஷியலாக வந்து ஒரு வீசா வந்து எனக்கு இதில் அனுப்புனார். ஸோ அதில் பார்க்கும்போது அது ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கான்னு கண்டுபிடிக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம இந்த முன்னாடி வந்து 1,000 ரூபா நோட்டை வந்து கள்ள நோட்டு அடிப்பாங்கள்ல, அதே மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி இங்கே வந்து வீசாவை வந்து அப்படியே நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி தராங்க. ஸோ அப்படி தான் எனக்கு அந்த அவரை தெரியும். ஸோ நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் ஏற்கனவே, இது வந்து ஃபேக்கு, இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் மூவ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஸ்டெப் மேலே போய் அவருக்கு வந்து டிக்கெட்டுமே புக் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட்டை அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து அந்த டிக்கெட்டை எனக்கு ஷேர் பண்ணார். ஸோ அந்த டிக்கெட்டை, அது ஏர் கனடா ஏர்வேஸோட டிக்கெட், ஸோ அதில் செக் பண்ணும்போது அந்த டிக்கெட் பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே வரல. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சும்மா ஒரு டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி புக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை சொல்லிட்டேன். பட் இதில் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த பையனுக்கு வந்து ப்ரெஷர் வீட்டிலேருந்து, அந்த பையன் சொல்கிறது, ஐ மீன் நான் சொல்கிறது மேபி உண்மையாக இருக்காது, நம்ம தான் காசு கட்டிட்டோம்ல நீ போய் பாரு அப்படின்ட்டு. ஸோ அவரையும் டெல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அவரும் டெல்லி போயிருக்காரு. ஸோ அந்த பையன் வந்து என்கிட்ட டெல்லியிலேருந்து சொன்னாப்பில் இந்த மாதிரி கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா அப்படின்ட்டு. ஸோ அவர் காலையில் 10 மணிக்கு வரேன்ட்டுருக்காரு, எங்களுக்கு வந்து நைட்டு 12:30 எங்களுக்கு ஃப்ளைட்டு கனடாக்கு அப்படின்ட்டு.
ஸோ நான் அவர் டெல்லி வரைக்கும் வந்துவிட்டேன் நான் என்ன சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னார், நான் அவர் வரவே இல்லைண்ணா, அப்புறம் நான் திருப்பி ஊருக்கு வந்துட்டேன், எல்லாமே ஃபேக் அப்படின்ட்டு. அப்புறம் தான் நான் அவர்கிட்ட கேட்டேன், இதுதான் அவங்க ஸ்டார்டிங்லேயே சொன்னல அப்படின்ட்டு. ஸோ அவர் சொன்னார், வீட்டில் வந்து என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க, அதனால் போக வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ நீங்கள் ஒரு ஒரு டைம் காசு கட்டும் போதோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும் போதும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக ஒன்றுக்கு நூறு டைம் அதை யோசித்து நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் யார்கிட்டையும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசையோ இல்லை நீங்கள் கையில் வச்சுருக்க நகை அடமானம் வச்சோ இல்லை கடன் வாங்கியோ எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. கனடாவில் பொறுத்த அளவுக்கு, ஸோ மற்ற கண்ட்ரிஸ் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, ஸோ கனடாவில் பொறுத்த அளவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இது மாதிரி நம்ம நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ்.